தமிழகம் முழுவதும் தற்போது கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே பல்வேறு மாவட்டங்களில் சிறு தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் நீலகிரி மாவட்டம் 11 மாவட்டங்களில் ஒன்றாக இருப்பதன் காரணமாக இங்கு எந்தவித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள், வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு தன்னார்வலர்கள், அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் என்று அனைவருமே நலத்திட்ட உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் சிறுபான்மை மாநில தலைவர் அஸ்லாம் பாஷா ஆணைக்கிணங்க வருங்கால பாரத பிரதமர் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 51வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கணேசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற வகையில் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மைத்துறை சார்பாக 100 குடும்பங்களுக்கு காய்கறிகள், கஸ்தூரிபாய் காலனி, காந்தல் பகுதியில் உள்ளவர்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதி மக்களுக்கும் காய்கறிகளை நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் ஜாகீர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உடன் சிறுபான்மை நகர தலைவர் சிராஜ், ஹில்ஸ்கிங், உமர் ஃபரூக், இபு, முஜி, அபு, உஷேன், அபாஸ், ஜெய்சீலான் மற்றும் சிறுபான்மைத்துறை நிர்வாகிகள் உடனிருந்து வழங்கினா்.